அதாவது ப்ரொடியூசர் வந்து அவரை நம்பி பணம் கொடுத்தார் பிரதர், ஓகேவா? அவர் சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. சரி, கொடுத்த பணத்தை கணக்கூட அப்படின்னா ஓடி போயிட்டு ஓடி போனவர் தான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு வந்து ஆக்ஷனும் சொல்ல தெரில, கட்டும் சொல்ல தெரில, ஏதோ நம்பி இறங்கிட்டேன் நான். எனக்கு அந்த ஆற்றுலேருந்து எட்டாக ஏஞ்சி வரணும், எனக்கு என் பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்ல. யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து சொல்லும் போது நம்பிக்கை இல்லை, பணம் போட்டவரை பாதியிலே அத்து விட்டு போனவரை நீங்கள் எப்படி இங்கே வந்து அவரை பற்றி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது பிரதர். உண்மையாக நேர்மையாக பேசுகிறவனுக்கு எப்பவுமே திமிர் இருக்கும் பிரதர். நான் ஒன்றும் யார் காலிலே உள்ளன்ற அவசியம் இல்லை. புரியுது சார். படத்துக்கு மெயின், படத்துக்கு வந்து மெயின் வந்து ஹீரோ ஹீரோயின் தவிர்த்து கதை, அந்த கதையை உருவாக்குற டைரக்டர் தான். உங்களுக்கும் டைரக்டருக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா ஹீரோயினும் வரலை, முக்கியமாக ஒரு மெயின் கருவே டைரக்டர், அவரும் வரலை, அவரை பற்றியும் பேசலை, யாரும் டைரக்டரை பற்றி கூட பேசலை. என்ன காரணம்? ஏன்னா வந்ததுலேருந்து உங்களுடைய ஒய்ஃப் வந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. நான் சொல்கிறேன் சார், ஒரு டைரக்டர்னா யாருன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? உங்களை ஆக்ஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னு? டைரக்டர்னா யார்? கதையை உருவாக்குறவங்க தானே டைரக்டர். டைரக்டர்னா யார்? சரி, நீங்களே சொல்லுங்கள். ஒரு படத்தை ஆரம்பித்து அதை கடைசி வரைக்கும் முடித்து ரிலீஸ்க்கு தன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறவர் தான் டைரக்டர் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். டைரக்டர்னால் நான் நம்புறது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை முடித்து ப்ரொடியூசர் தன்னை நம்பி, இப்போது உங்களை நம்பி யாராச்சும் ஒரு 10,000 கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? என்ன நம்பி நிறைய பேர் கொடுப்பாங்க. உங்களை சார்ந்தவங்க கொடுப்பாங்களா? 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. 2 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா? இல்லை, சொல்லுங்கள். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். இங்கே என்னென்னா, யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து சொல்லும் போது நம்பிக்கை இல்லை, பணம் போட்டவரை பாதியிலே அத்து விட்டு போனவரை நீங்கள் எப்படி இங்கே வந்து அவரை பற்றி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது ப்ரொடியூசர் வந்து அவரை நம்பி பணம் கொடுத்தார் பிரதர், ஓகேவா? அவர் சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. சரி, கொடுத்த பணத்தை கணக்கூட அப்படின்னா ஓடி போயிட்டு ஓடி போனவர் தான், ஓகேவா? அதுக்கப்புறம் 3 வருஷமாக கணக்கும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. இப்போ படம் ரிலீஸ் அப்போது வந்து டைரக்டர் பேர் போடலன்னு கேட்குறீங்களா? அதே யார் தான் முடிச்சது? பாதியில் ஓடிட்டார். விஜயபாலா கோ டைரக்டர் நாங்கள் சொன்னோம்ல, அவர் பேரை சொல்கிறோம்ல, கல்யாண் இவர் பேரை சொல்கிறோம்ல. ஸோ இதோ கேமராமேனு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் படத்தை முடித்தாங்களே சார். என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு இல்லை சார். அவர் அதில் மெம்பரே இல்லையா சார்? அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட இதுக்கு எடுத்ததே இல்லையா? பிரதர், ஐயோ, நான் உங்களை கேள்வி கேட்கல பிரதர். என்னை செலக்ட் பண்ணது தோ ஜேம்ஸ் அண்ணன், கேமராமேனு விஜயபாலா கோ டைரக்டரு. இல்லை சார், அதான் நாங்கள் டீம்னு சொல்கிறோமே. ஃபிலிம் நாங்கள் இங்கே வந்து டைரக்டரே இல்லை, ஃபிலிம் பை சார். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதுனது விஜயபாலா. அவரை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அவரை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவர் கூட இருந்து உழைச்சி எல்லாத்தையும் முடித்தது அவங்க. ஸோ அவங்களை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். யார் என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிரதர், உண்மையாக நேர்மையாக பேசுகிறவனுக்கு எப்பவுமே திமிர் இருக்கும் பிரதர். நான் ஒன்றும் யார் காலிலே உள்ளன்ற அவசியம் இல்லை, உண்மையாக பேசுகிறேன். சரி, பணம் வாங்கிட்டு ஓடி போனவரை டைரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கோ டைரக்டர் விஜயபாலான்னு சொல்லிட்டீங்க. ஏன் விஜயபாலாவை டைரக்டர்னு சொல்லணும்ல அப்போ தைரியமா? பிரதர், அவங்க வந்து இல்லை எனக்கு கோ டைரக்டர் பேரே போதும்ன்ட்டாங்க பிரதர். பிரதர், ஸ்டோரி வந்து இது ஒரு புக்கிலேருந்து எடுத்த ஒரு கரு, அதை வந்து திரைக்கதை வசனம் பண்ணது வந்து விஜயபாலா சார்.
அவர் வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்கும்போது எனக்கு நானும் அவரும் ஒரே ஊர் தான், ஒரு 20 வீடு தள்ளி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து சென்னையில் தான் என்னோடய வாழ்க்கை சென்னையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தொழுதூரில் இருந்தேன். அப்படி சொன்னால் தானே சார் அவங்களுக்குலாம் தெரியும். ஆ இல்லை அவர் நம்மளை பற்றி தெரியணும்ல என்ன நடந்துருது. அவர் பா ரஞ்சித்துக்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னார், அவர்கிட்டையும் ஒர்க் பண்ணல. பா ரஞ்சித்துக்கு அவர் ஸ்க்ரீன் பிளே அவர் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னார். சீமான்கிட்ட ரைட்டராக இருந்தேன்னு சொன்னார். நான் இதை நம்பி நான் அவரை வந்து எனக்கு தெரியாது, எனக்கு சினிமாவெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது எனக்கு. அதனால் சரி ஓகே நல்லா பேசுவார், நல்லா தெளிவாக பேசுவார், நல்லா அதை நம்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு வந்து ஆக்ஷனும் சொல்ல தெரில கட்டும் சொல்ல தெரில, ஏதோ நம்பி இறங்கிட்டேன் நான். எனக்கு அந்த ஆற்றுலேருந்து எட்டம் ஏஞ்சி வரணும், எனக்கு என் பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் போய் கேட்க போனால் நான் வந்து சகாயம் நான் வந்து இந்த மாதிரிலாம் என்னை டார்ச்சர் பண்ணால் தூக்கு மாட்டி சேர்த்துரும் அப்படின்ற மாதிரிலாம் என்னை பிளாக்மெயிலெலாம் பண்ணாப்புல. சரி வேறு வழி இல்லை. அப்புறம் என்னோடய கோ டைரக்டர் கேமராமேன் மேனேஜர் இவங்கள்லாம் வச்சு நான் இதுக்கு இடையில ஒரு கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, ஒரு 10 மாதம் பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கு இடையில நான் வந்து எனக்கு வந்து சினிமானா எனக்கு ரொம்ப ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சரி எனக்கு நான் ஒரு ஒரு இதில் வந்து இறங்க மாட்டேன், இறங்கிட்டேன்னா அதை கொஞ்சம் முடிக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு. சரி நம்ம இதை முடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அவரு என்கிட்ட ஒரு சின்ன கண்டென்ட் எனக்கு கதையை சொன்னாப்புல, எனக்கு அதில் மாற்றங்கள் எனக்கு பிடிக்கல. எனக்கு தாய் மாமா வந்து கெடுத்துருவாங்க கெடுத்துருவோம் அப்படின்லாம் சொன்னாப்புல, அதை நான் வந்து கோ டைரக்டர்கிட்ட வேறு மாதிரியாக பண்ணணும்னு சொல்லி அதை மாற்றி அமைச்சிருக்கேன். ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படம் இது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த அதிகமாக பேசக்கூடாதுன்றாங்க, இதை பேச இல்லை. மூணு படத்துலேயே வந்து ஒரு பிரச்சனையை தான் கதையாக கருவாக உருவாக்கியிருக்கீங்க, ஆனால் நிஜத்துலேயே உங்களுக்கே 1000 பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ண போகிறீங்க? எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. உங்களோட ஆதரவு இருக்கணும் எனக்கு. எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. ஏதோ பணத்தை போட்டு போட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு சப்போர்ட்டில் ஒரு ஒன்று உருவாக்கணும் எனக்கு ஒரு லட்சியம். எனக்கு எனக்கு எப்படியோ ஒன்று பண்ணுண்டா அப்படின்ட்டு ஏதோ பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா, அதுக்காக தான் இங்கே அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து ரீசனாக என்னென்னா, இப்போ வந்து கதை என்னோடது கேஸ் போடுறாங்க, டைட்டில் என்னோடது கேஸ் போடுறாங்க, பாதி படம் இப்போ எடுத்து டேரக்டர் அவர் கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு அப்படி அவருக்கு அவர்கிட்ட அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா அவர் போட்டுக்கிட்டும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க கதை அவர் சொன்னாரு அப்படின்ட்டு போயிட்டாரு அப்படிலாம் கிடையாது சார் மாத்தணும்லாம் கிடையாது நீங்க தான் சொன்னீங்க அவர் வந்து கொலை பண்ணிட்டு அதை எப்படின்னு பேசுனீங்க நீங்க சொன்ன விஷயத்துல தான் எடுத்து பேசுறவங்க கிட்ட நீங்க சொன்னதுனால வந்து ஒருவேளை வந்து நம்மளுக்கு வேலை இங்க கிடையாது போல இருக்கு இந்த இடத்துல பண்ணா நம்மளுக்கு மரியாதை இருக்குன்னு இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிலாம் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் போட்டு நான் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அவ்வளோதான் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் போட்டு மீதை எடுத்து அபேஸ் பண்ணிட்டு போயிட்டார். இதை கேட்க போய் தான் ஒரு சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டல் மாதிரிலாம் என்னை விட்டாருங்க. போகும்போது வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க, வச்சிருவோம் தீத்துருவோம் சாடமாடலாம் பேசினாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கல, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும், அதுதான் உண்மையான தீர்ப்பு. எனக்கு நியாயம் எங்கே கிடைக்குமோ அங்கே வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மேடையை நான் எதிர்பார்த்தேன், இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால சொல்கிறேன். சரி இப்போ நீங்கள் அவர் மிரட்டுறாருன்றீங்க, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஏன்னா ரஞ்சித்து கூட இருந்ததுனால சொல்லியிருந்தாலும் பயப்படுறீங்களா? ஐயோ எனக்கு ரஞ்சித்துன்னு சொன்னதால தாங்க நான் அதை ஒத்துக்கிட்டேன். இப்போ சீமான் சொன்னதால தான் ஒத்துக்கிட்டேன். இவங்கள பெரிய ஒரு லெஜண்ட்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் இந்த மாதிரி என்னை ஏமாத்திருக்காரு. கடைசியில் ஒரு எதுலுமே ஒன்றுத்துல கூட இப்போ லாக்கே இல்லை, எதுலுமே இல்லைன்னும் போது ரொம்ப எங்கள் உங்களுக்கே தெரியும் சினிமாவில் நிறைய பேர் யாரையாச்சும் போய் பார்க்க போவாங்க, அவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அதை காமிச்சு நான் அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு சொல்கிறதுல அவ்வளோதான் சார். ஏன்னா அவர் ஊர் சைடில் இருந்து இருக்காரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை பிரதர், ஒரே விஷயம் என்னென்னா, நான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனதே போன 4 மாதமாக தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போனேன், நடித்தேன், வந்தேன், அவ்வளோதான். அப்போ கூட இவர் கேமரா மேலே ஏறி உக்காந்துட்டாருன்னா ஆக்ஷன் கட்டு சொல்கிறது விஜயபாலா தான் சரிங்களா. எனக்கு ஸ்கிரிப்டு டைலாக் சொல்லி கொடுக்குறது கல்யாண் சரிங்களா. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ லேட்டாக இது நடந்திருக்கு. ஒரு வேளை நான் அப்போ தலையிட்டு இருந்தேன் நான் அப்போ கழுத்த மட்டில் வச்சு துரத்திருப்பேன். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ரூபாயும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு போடுறதுக்கு, ஏன்னா எனக்கு தெரியும் பீச்சாங்க நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் போட்டேன்ட்டு. அதனால தான் நான் ஏன் அதாவது
ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் எனக்கு தெரியும் பிரதர். அதனால தான் நான் சொன்னேன், இது நான் முதல்ல இங்கே இன்வால்வ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கழுத்தை மட்டும் வச்சு துரத்திருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் கில்டில் இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கேப்பில் வந்து மனம் வந்துடும், நான் சிகரெட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். இந்த கேப்பில் ஓவராக தம்பெல்லாம் அடிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து என்னோடய கோ டைரக்டர் விஜய் பாலா வந்து வேதமான ஒன்று ஒரு படம், ஒரு சின்ன படம் தான், அந்த படத்தில் வந்து எனக்கு வில்லன் ரோல் வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் நான் வந்து சினிமா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ஒரு சாங் பண்ணணும்னால எது பண்ணாலும் கேமரா எங்கே வைக்கணும் ஏது வைக்கணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு அந்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவர் புகழேந்தி அவர் தான் வந்து இப்படிலாம் பண்ணும்பா, நீ என்ன பண்ணி புது புது பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படத்தில் எனக்கு நிறையா வாய்ப்புகள் இப்படிலாம் சொல்லி கொடுத்ததால அப்புறம் மறுபடியும் ஒரு ஆர்வம் வந்து தான் நான் இதில் வந்து இறங்கினேன் சார். அப்புறம் இது மாதிரி ஒரு படம் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்தது, ஜமான் ஒரு படம். நான் மென்ஷன் ஏன் பண்ணுறேன்னா அது நல்ல படம், நல்ல படம், ஆனால் இருந்தாலும் மக்கள் முன்னாடி போய் சேரலை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது பிளாக் ஆச்சு. இந்த படமும் அதே ஜனல் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மக்கள் கூட எப்படி சேர்ப்பீங்க? ஒருவேளை ஹிட் ஆகிடுச்சுன்னா கூட மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அந்த படம் நல்ல படம் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை, இது எப்படி சேர்ப்பீங்க? ஏன்னா இதுலேயே 1000 பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரதர் அந்த பிரச்சனை அது ரோமா லெஃப்ட் கையில் வச்சிடலாம், விட்டுருங்க. இதை சேர்க்கறதுக்கு தான் வந்து நான் இதே கூத்து கெட்ட போட்டு நான் ப்ரமோஷனுக்கு சென்னையில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி கடலூர் சேலம் வரைக்கும் போயிட்டு நான் இன்னைக்கு காலைல தான் 5 மணிக்கு தான் வந்தேன். ஸோ நான் பேம்ப்ளெட் கொடுத்தேன். எங்களுக்கு தெரிஞ்சது உடல் உழைப்பு எங்கள் நேரத்தை வச்சு நாங்கள் என்ன பப்ளிசிட்டி பண்ணுமோ அது பண்ணியிருக்கேன். இது மக்கள்கிட்ட போய் சேர்றது இதுக்கப்புறம் நீங்கள் படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றது நீங்கள் எழுதுறதை பொறுத்து தான். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் ஜெயிக்கோன்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சின்னப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1956 ஒரு படம் கதை பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த ரெண்டு படத்துக்கும் அதே மாதிரி தான் இந்த படம், இது ஒரு ஒருவேளை 2024 வெர்ஷனாக இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குமா? இல்லை பிரதர், இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா காத்தவராயன் கூத்துன்னு இருக்குது, அது அந்த படங்களில் வந்து அந்த படமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அந்த கதையை கூத்தாக நடிக்கிற கூட்டமாக தான் நாங்கள் தெருக்கூத்தில் அதை பண்ணுவோம். அதை ஹீரோயின் இருக்க ஊரில் போய் பண்ணும்போது அங்கே ஒரு லவ் வரும், அதுதான் இந்த படம். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு கூத்து கலந்த கதை. இல்லை பிரதர், டபுள் மீனிங் வார்த்தை இல்லை பிரதர், அது தெருக்கூத்துன்றது ரியாலிட்டியான. அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தில் நம்ம முக்கால்வாசி பேசுறது நமக்கு புரியாது, ஏன்னா அவங்க பாட்டாக பாடிட்டு போவாங்க. இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இந்த தெருக்கூத்தில் இருக்கும். டயலாக்ஸ்லாம் நிறுத்தி நிறுத்தி தான் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோன்னா இது ஃபேமிலியோடு பார்க்கணுன்றதுக்காக தான் இதில் நாங்கள் அந்த டபுள் மீனிங்லாம் எதுவுமே வைக்கல. ஆமாம், இல்லை பிரதர், ஏன்னா எங்கள் படத்தில் வந்து நாங்கள் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸஸை வந்து நாங்கள் கரெக்டாக தான் டீல் பண்ணோம், சரிங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு வரதுக்கு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேமா கமிட்டின்றதே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு பிரச்சனை தப்பு நடக்குது அப்படின்னா அதை 10 வருஷம் கழிச்சு சொல்கிறதுல சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு அது கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த 10 வருஷத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்களே, அது அப்பயே சொல்லியிருந்தால் மேபி அந்த பாதிப்பு பட்ட பெண்கள் படாமல் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ நான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, தப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த இப்போ என் தட்டில் சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க தட்டில் சோறு திருட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். என் தட்டில் இப்போ சோறு திருட்டு போதும் அப்போ தான் திருடிட்டான்னு சொல்லுவோம், அப்படி தான் இங்கே நம்ம இருக்கும். ஸோ அது ரொம்ப தப்பு. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா டக்குன்னு தப்புன்னு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் தப்பு நடக்காமல் இருக்கும். இப்போ கூட நாங்கள் ஏன் இங்கே அவர் பேரை நாங்கள் போடல தெரியுமா? நாங்கள் எங்கள் படத்தை பண்ணிவிட்டு நாங்கள் தப்பிச்சிட்டோம், இந்த பேரை வச்சு அவன் இன்னொரு 4 ப்ரொடியூசரை ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் பேரை போடல, வேறு எதுக்குமே கிடையாது. அப்போ அப்படி பண்ணாதான் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா எதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புன்னு நான் கேட்குறேன். உங்கள் திறமையை வச்சு வாய்ப்பு கேளுங்க பிரதர். இல்லை பிரதர், தப்பு பண்ணுறவன் அப்படி பண்ணுறது தானே கரெக்டு. நான் மனுஷனாக பேசுகிறேன், நான் ஹீரோன்லாம் பேசலை, நான் சாதாரண மனுஷன்தான். 70 mm மட்டும்தான் நான் வந்து கதைக்கு நாயகனை தாண்டி ரியல் லைஃப்பில் நான் சாதாரண ஆர்எஸ் கார்த்திக் தான். ஆர்எஸ் கார்த்திக்கும் கோபம் இருக்குது, ஆர்எஸ் கார்த்திக்கும் வெறுப்பு இருக்குது, ஆர்எஸ் கார்த்திக்கும் சிரிப்பு இருக்குது. ஓகே.
ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.